பிக்பாஸில் விஜித்ரா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அதை அமைதியாக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேர் மட்டும் அவங்களோட ட்ரூ ஃபேஸை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒன்று விஜய் அர்ச்சனா அண்ட் இன்னொன்று தினேஷ் அதில் தினேஷ் ரொம்ப கிளியராக சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு இங்கே பாருங்கள் மேம் நீங்கள் உங்களோட இன்னர் பீஸ்க்காக இப்போ சாரி கேட்குறீங்க எது நடந்திருந்தாலும் கேமுக்காக தான் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க இதுக்கப்புறம் நடந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் பண்ணுற எதையுமே நாங்கள் பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டது கிடையாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் பல தடவை சண்டை வந்திருக்கு சண்டைக்கு முன்னாடியும் நான் உங்களை மேம்பன் தான் கூப்பிட்டேன் சண்டைக்கு அப்புறமும் நான் உங்களை மேமன் தான் கூப்பிட்டேன் மற்றவங்கள மாதிரி விசித்ரா அப்படின்லாம் எந்த ஒரு இடத்துலையும் நான் உங்களுக்கு கூப்பிட கிடையாது மேலும் நீங்கள் ஒரு கேமில் என்ன ஏதாவது வச்சு செஞ்சீங்கன்னா அடுத்த கேமில் இமீடியட்டாக நான் அவங்கள வச்சு செஞ்சிருவேன் இவ்வளோதான் நான் இதை தாண்டி பர்சனலாக எப்போயுமே அவங்கள நான் தப்பாக நினச்சது கிடையாது தப்பாக பேச போகிறதும் கிடையாது அஸ் அ சீனியர் பர்சனாக இந்த வீட்டில் ஒரு மூர்த்த பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அண்ட் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மரியாதை எப்போவும் எங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு விசித்ராவுக்கு செமையான ஒரு ஆன்சராக தினேஷ் எந்த ஒரு ஆன்சர் மூலியமாக கொடுத்துருந்தாரு அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குறிப்பாக விசித்ரா அவங்க நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க வந்தாங்க போட்டிருந்தாங்க ஆனா இவரு போட்டு உடச்சிட்டாரு அதுல அந்த விசித்ரா அப்படின்னு அழுத்தி சொன்னாரு பாத்தீங்களா அது மாயா பூர்ணிமாக்கு தான் ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேத்து கூட இப்ப விசித்ரா பயங்கர க்ளோஸா இருக்காங்க அதை உடைக்கிற மாதிரி தான் அந்த ஒரு இடத்துக்கிட்ட அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு விஷயத்த தினேஷ் ரொம்பவே சூப்பரா கையாண்டிருந்தாரு பார்க்கும் போதே பயங்கரமா இருந்துச்சு அந்த அந்த இடத்துக்கிட்ட வந்து விசித்ராவில பேசவே முடியாத மாதிரி தான் போயிருந்துச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க